திருநெல்வேலி மாவட்ட திமுகவில் உட்கட்சி கோஷ்டி மோதல் பல ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது. இந்த கோஷ்டி மோதலின் உச்சபட்சமாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த நிலையில் பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நெல்லை மேயர் பதவியேற்பு விழாவிற்கு திமுக மாவட்ட உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இதற்கு மறைமுகமாக கண்டனம் மற்றும் தனது அதிகாரத்தை காண்பிக்கும் வகையில் நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கழக அமைப்பு ரீதியாக உள்ள மாநகர கழக, பகுதி கழக, வட்டக்கழக நிர்வாகிகளுக்கு முறையான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் முறைப்படி மாவட்ட பொறுப்பாளர், மாநகர செயலாளர் ஆகியோரிடம் இருந்து வருவதை மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கழக அமைப்பு ரீதியாக தலையிடுவதற்கும் நம் கழகத்தின் சட்ட விதிமுறை இல்லை. ஆகவே தங்களுக்கு யாராவது அமைப்பு மற்றும் நிர்வாக ரீதியாக இடையூறு செய்தால் உடனடியாக மாவட்ட பொறுப்பாளரிடமோ மாநகர செயலாளரிடமோ தகவல் தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். ஆகவே மாநகர கழக நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகர சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மாவட்ட கழகத்திற்கும் மாநகர கழகத்திற்கும் கட்டுப்பட்டு செயல்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவு அழைப்பு விடுக்க முடியாது என்பதை அவர் தெரிவித்துள்ளார். இந்த உட்கட்சி கோஷ்டி மோதலுக்கு திமுக தலைமை முடிவு கட்ட வேண்டும் என்று பெரும்பாலான திமுகவினர் கோரிக்கை வைத்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.